எனக்கு கேழ்வரகு தோசை எனக்கு யாரு ஞாபகம் தெரியுமா வருது? நம்ம சோலைமலை அங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிருந்தோம்ல. ஆமா ஆமா, அவசையை போடும் போதே ஒரு பாட்டு படிச்சா உட்காது, கேட்டாலும் கிடைக்காது கேழ்வரகு தோசை. அத பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான் வரும். அந்த அண்ணனுக்கு நம்ம வந்து ஒரு சரி வாங்கிட்டு கீழே வைங்க ஃபர்ஸ்ட். சரி எடுத்துட்டு போவோம், தூக்கிருந்தியா தூக்கு பார்ப்போம். என்ன சொல்ற, நீ ஒரு பேர் அழகன் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு உள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு, ஜூஸ் சொல்லு பிரியா சொல்லு. சொருமா தயங்காம நீ கேட்கணும். நீ யாரு தெரியுமா? ஒரு பேர் நீங்க என்னைக்கு ஒன்னே கெட்டு நானும் நல்ல உருண்டு திறந்துட்டியே தம்பி, பரவாயில்லையே, நல்ல கவனிக்கமா வரச்சில கரும்பு ஜூஸ் குடிச்சுதான் வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்? நம்ம ஊர்ல ஒரு இடம் கிடக்கல தம்பி, அதான் அதுல ஒரு வீடை கட்டலாம், நல்ல ஒரு கொத்தனார் இருந்தனா சொல்லு தம்பி. கொத்தனார் நல்லதா? ஏ நம்ம உதயகுமார் இருக்கான் அடியா, ஒரே நாளையில அவ்வளத்தையும் இடிச்சிருவான், தர மாட்டோமா. பரவாயில்ல, 6 மாசத்துக்குள்ள வீடை தாப்பா கட்டுவாரு அடியா. பரவாயில்ல, நல்ல மனுஷன் எல்லா வேலையும் தெரியுது அந்த ஆளுக்கு. அந்த மனுஷனை பார்த்து அவ பொண்டாடிதான் சொல்லுவா, வெறும் மோசம் மோசம்னு. ஆனா உடனே சொல்லுவான் அவன் தங்கம் அப்படின்னு. பாத்துக்க அம்மா, நான் வந்தவொன்னு சொல்லட்டா பிரியா? தம்பி நீ வேணும்னா லேசா இந்த பக்கத்து கடையில பாரு, சுக்கு காப்பியும் சுண்டலும் கிடைக்கும், வாங்கிட்டு வா தம்பி. போய் மெனக்கெட்டு போய் ஜூஸ போடணும். பாவம் அவளுக்கு ஏன் கஷ்டப்பட்டு வந்தா? உனக்கு ஒரு சுக்கு காப்பியை நான் தந்தோம்னா என்னக்கா அது நல்லவா இருக்கும்? நான் வரச்சல ஜூஸ குடிச்சிட்டு தான் வந்தேன், நீ போய் சுக்கு காப்பியை சுண்டலையும் வாங்கிட்டு வா. ஹோட்டல் போனா போ, போ. நீ சுக்கு காப்பியா ஒரு நாள் தான வாராம வா. நான் ரெண்டு நான் இருந்து இவட்ட லேசா பேசிட்டு தம்பி போ. சரி சுண்டல் தான வேணும். ஆ சுண்டல் 50 ரூபாய்க்கு வாங்கிட்ட சுண்டல் வாங்கி. சரி ஓகே, என்ன வாங்கிட்டு தாங்க. ஆனா பிரியா நான் வந்துட்டு ஒண்ணு சொல்லட்டாமா? நான் வந்து நாங்க எல்லாரும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு. என் தம்பி வந்து எங்க அம்மா நல்ல ஜோம் பண்ணி இசப்பா எனக்கு ஒரு பையனை தங்கன்னு சொல்லி தவம் இருந்து பெத்து கிடைச்ச பிள்ளைதான் என் தம்பி. ஆனா உண்மையில சொல்றேன், நீ ரொம்ப பாக்கியசாலி பிரியா. ஏன்னா நீ அன்பா இரு, அவன் உனக்கு உசுரே வந்துருவான். என்னதுனாலும் நினைக்கிற ரொம்ப பாசமா இருப்பாங்க, நீ நல்லா பாசமா இருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி நீ அவனை நல்லா பாத்துக்கைவா. இப்ப எங்க அம்மா எல்லாம் இல்ல பத்தியா, இப்ப வந்து அவனுக்கு நீதான் அம்மாவா, நீதான் நல்ல அக்காவா, தங்கச்சியா? ஏன்னா நாங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டோம், அவரவர் வேலையை பார்த்துட்டு நாங்க போயிருவோம். என் நம்பிக்கையாரு இருக்கா, நீதான் இருக்கா.
எங்க அம்மா யா வந்துட்டு அவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். சரியா வரும்போதெல்லாம் அவையில கேப்பா வந்த ஒரு சுக்கு காப்பி சுண்டலும் வாங்கிட்டு வர சொன்னா ஒரு பிளாஸ்க தூக்கிட்டு போனா போல குடும்பமே எடுத்து குடிக்க சொல்லி நீங்க வந்து நிறைய குடிப்பிய அப்படின்ட்டு அதாவது நீ வந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல வரேன். போதெல்லாம் எனக்கு வேதனையா இருந்து என் பொண்டாட்டி கையில ஒரு மோதிரம் இல்லையேன்னு. நான் நேர சம்பளம் வந்த உடனே கடைக்கு போய் நான் உனக்காக ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அடுத்த மாசம் தானே வாங்கிக்கிட்டேன். நான் உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பத்தீங்களா? எனக்கு அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லு. உன் மனசுக்குள்ள நினைச்சா பாத்தியா? ஆனா என் மனசுக்குள்ள வந்து சொல்லிச்சு இந்த மாசம் அப்படின்னு. எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி மாடல் எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. உங்க அம்மா கூட இதே மாதிரி வாங்கி தரல. உங்க அப்பா கூட இதே மாதிரி வாங்கி தரல. இந்த கவரை பத்திரமா வச்சுக்கோ. ஆனா எப்ப வந்து மோதிரத்தை நீ கையில போட்டுக்கணும். சரியா? சரி சரி சரி. அப்படி எனக்கு என்னன்னா இன்னும் உனக்கு என்ன வாங்கி குடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரே இதா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வருமா? வெளியிருக்கோ எவ்வளவு நேரமா உனிய நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா வந்திருக்காவே உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு இவன் தொழில் முடிக்க போயிருவான். பொண்டாட்டி சோறு போக போனா இவன் வடிக்க போயிருவான். பொண்டாட்டி பாத்திரம் வளர்க்க போனா இவன் கவுத்த போயிருவான். நல்லா எழுபடி கத்திருக்கியா? குடும்பம் அப்படின்னா என்னது? நீ போற வீட்டுல நீ வேலை செய்யணும்னு நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன்டா. சரி சரி. இப்ப என்னது இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கும் போது கையில மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கா? கடன் பிரச்சனை எல்லாம் இல்ல. லோனை போட்டு விட்டாச்சு. அதெல்லாம் என்ன சொல்லுதேன் அவ வந்து பாசமா இருக்கா அதனால இவன் வாங்கி வாங்கி குடுக்கான். இது ரொம்ப நல்லது. நம்ம அவன் வேலை ஏற்ற பாசமா இருப்பான். அவன் மண்டாட்டிட்டு அவன் பாசமா இருக்கட்டும். ஆனா இப்போ நீ கொஞ்சமான சேவ் பண்ணாதான பெறவாட்டி யூஸ் ஆகும். இன்னைக்கு அவளுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடு. ஒரு கஷ்டம் வரும்போது நீ என்னதை வச்சு தெரிவிப்பா? இன்னைக்கு அவளுக்கு எல்லாம் நீ வாங்கி கொடுக்குறாப்பா. சரி, எல்லாம் ஓகே தான். இது உனக்கு சம்பளம் இல்ல, கொஞ்சம் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல பைசா தேவைப்பட்டு அந்த நேரம் உன்னால எடுக்க முடியாது. அவ அதை கேப்பாளா? ஏக்கா, இப்ப நான் என்ன வாங்கி கொடுத்தேன்? மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை மோதிரத்து போய் அடம் வைப்பேங்க. இதுல என்ன நீ தரணும்? அத முதல் உணர்ந்த அவ தருவா. என் மேல உயிரா இருக்க உனக்கு என்ன தெரியும்? அக்கா ஏதாவது சொன்னா என் இப்படி ஏட்டி குட்டிக்கு பேசுதான். நீ பாரா, என் வீட்டுல உட்காருதா சாப்பிட்டுதான் போறா. ஏதாவது ஒண்ணு சொல்லுதான்க்கா? பந்தத்துல இருந்து என் முன்னாடி அதை ஏன் வாங்கி கொடுத்தா, இதை ஏன் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் உன் மேல பாசமா இருக்க போய் தான் சொல்லுதான். இப்போ அவன் உலக நீதியை என்ன சொல்லுது?
அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. நீ கேக்குறது எல்லாமே வாங்கி கொடுக்க அளவுக்கு மிஞ்சி ஒரு சூழ்நிலை வந்து உன்னால வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்புறம் அவ வந்து எதிர்பார்ப்பாள என் புருஷன் முதல்ல கேட்டான் பாத்துக்கிடுவேன் நீ வீட்டுக்கு வாக்க போ ஆனா என் பொண்டாட்டி பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்காதில்ல உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னால குறை சொல்லணும் இல்ல போன நல்ல எக்க நான் என்ன சொல்றேன் இவன்ட்ட நம்ம வந்து சொல்லான்னா இப்ப அவன் மயக்கத்துல இருக்கிறான் அதனால நம்ம எது சொன்னாலும் மண்டையில வேறாது பட்டாதான் தெரியும் என்னதான் அவன் கஷ்டப்படணும் நம்ம நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் நம்ம அப்படியே நினைக்க போறோம் அவனுக்கு பட்டாதான் தெரியும் விடு கூட்டிட்டு தம்பி வீட்டுக்கு போறோம் நாங்க ஒண்ணும் செய்யாதானே என்கிட்ட ரெண்டு கால் இருக்கு நாலு கால் இருந்தா உங்களுக்கு ஒரு ரெண்டு கால் தந்திருப்பேன்
எனக்கு முழுசு நம்பிக்கை கஷ்டமா இருக்காது. என்னை கூட்டிட்டு போ பிரியா, நான் கொஞ்சம் பாத்ரூம் வர போகணும். எங்க சம்பளம் போட்டாங்களா? சம்பளம் இன்னைக்கு சண்டே இல்ல பிரியா. ஹலோ ரகோ. ஆ சொல்லுங்க சார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ அப்படியே தான் இருக்கு சார். சரி, மெயில பார்த்தேன், ஆனா ஒரு வருஷம் ஆகுமாம்ல நீங்க வரதுக்கு. ஆமா சார், ஒரு வருஷம் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நம்ம வேலையில அவ்வளவா பண்ண முடியாது. ஆமா சார். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு உங்களை டிஸ்கண்டினியூ பண்ணுறோம், பிறகு வந்து நீங்கள் வந்து சரியானக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சார் என்ன சார் இப்படி சொல்லுவீங்க? நான் எத்தனை வருஷமா அந்த உங்கள் கம்பெனிலே வேலை பார்த்துருக்கேன் சார். இப்போ எனக்கு வந்து ஹெல்த் இப்படி இருக்கிறதுனால தானே சார் எனக்கு பிள்ளைகள் இருக்கு சார். நான் ஃபேமிலியை எப்படி சார் ரன் பண்ண முடியும் சார்? கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார். உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது ரகோ, ஆனால் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஹெல்ப் பண்ணலாம், எப்போ உங்களுக்கு சரியாகுதோ அப்போ வந்து நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்கிடலாம். சரியா? சரி சார். உங்களுக்கு லாஸ்ட் மந்த் சேலரி மட்டும் கிரெடிட் ஆயிரும். சரியா? சாரி ரகோ. பிரியா. ஆ பிரியா சொல்லுங்க. பிரியா இப்பதான் போன் வந்துச்சு பிரியா, எங்க கம்பெனில இருந்து. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் மதியா? என்ன வந்திருக்க இப்ப? என்னாச்சு? இங்க வேலையில இருந்து எடுத்துட்டாங்க பிரியா. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்தை எப்படி நான் பார்க்க போறேன்? என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க போறேன்? எனக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து என்ன பண்ணு? ஆஸ்பத்திரிக்கு எப்படி போட்டு போக? பிள்ளைகளை எப்படி சாப்பாடு கொடுக்க? என்ன ரீசார்ஜ் முடிஞ்சிட்டோ? ஆமா பிரியா. என்ன எப்ப பார்த்தா பிரியா பிரியான்னு கூப்பிட்டு இருக்கணுமோ? பிரியா இதுல ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு பாத்துக்க, கொஞ்சம் ரீசார்ஜ் போடணும். என்னக்கு நான் ஹீரோ மாதிரி இருக்கேன், ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சிலப்படியா இன்னைக்கு இப்ப ஹீரோ மாதிரி உட்கார்ந்திருக்கியே. ஏய் ஆம்பிரியா, நீ ஆசரா இருக்கோ. பர் நெட்ல இப்ப எதுக்கு என்னது பார்க்கணும்? அது இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு? நான் எவ்வளவு நேரத்து அந்த சேர்ல உட்கார? அத உட்கார தான ஒரு வருஷம் இருக்க போது இருந்துட்டே இருங்க. தேங்க்யூ. நல்லா காப்பி கொண்டா சூஸ் கொண்டா கேக்க தெரியல. இல்ல வேற 300 டெண்டர் பாக்க. ஏய் ஆசரா பிரியா, நீ சும்மா சும்மா பிரியா எப்ப பத்தனை கூட்டிட்டே இருப்பாரு? எதுக்கு பிரியா? எனக்கு உடம்பெல்லாம் லேசா ஒரு மாதிரி ஊரில் எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அது 4 நாள் ஆயிட்டுலாம் பிரியா குளிச்சு.
எனக்கு கொஞ்சம் துணி எல்லாம் மாத்தணும், இங்க கொஞ்சம் பாத்ரூம் வர கூட்டிட்டு போய் வேலைக்கு போறாரு. நல்லா குளிச்சு டிப் டாப்பா போய் இருக்கணுமோ? பணம் இருக்கா ஃபர்ஸ்ட்? இந்த துணிமணி மட்டும் மாத்தணும் போல. அது தோக்கிக்கு சோப்பு வந்து ரூபா வேண்டாமோ? சும்மாவா வருது கடைக்காரன் சும்மா தருவானோ? ஏ ஒரு மாதிரி இருக்கு பிரியா, இங்க கொஞ்சம் விடு பிரியா. கொஞ்சம் கூட்டிட்டு போய் அங்க உடுஞ்சாலும் நீ விட மாட்டேதான். அந்த பேஸ்ட எடுத்து தரது கூட உனக்கு மனசு இல்ல. எல்லாம் வாயில கொண்டு தருவாங்க, நான் அப்படியே தந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பைசா இருக்கும்போது தரதானே செஞ்சா? பேஸ்ட் எல்லாம் கொண்டு வாயில கொண்டு தந்தேன். இவி எதுக்கு போன் அடிக்காம? ஹலோ பிரியா. ஆ சொல்லுங்க. தம்பிக்கு போன் அடிச்சா தம்பி போனது போகவே மாட்டுக்கு. இருக்க முதல்ல வந்து வந்து போனியா, இப்ப எல்லாம் இருக்கவா செய்து அதான் வரவே இல்லை. நீங்க நான் தான் வந்துட்டு வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கேனே. ரீசார்ஜ் இல்லையா? அது கூட ஒரு அக்கா வரையில் போட்டுல மாட்டிக்கியா? பரவ என்ன செய்ய? நீயா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுதா? தம்பிக்கு ரீசார்ஜ் முடிச்சிட்டு போட்டு விடுங்க அப்படின்னா போட்டு விட்டுற போறேன். அவனுக்கு தான் போன் அடிச்சு ஒரு வாரத்தை பேச வேண்டியதானே என்கிட்ட. தம்பிட்ட போனா கொடு, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருக்கலாம்லயா? ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருக்கலாம். அக்கா உனக்கு போட்டு விட்டுருப்பேன்லாமா? சரி, எனக்கு நீ ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 5000 ரூபாய் இருந்த செலவுக்கு போட்டு விடுக்கா. 5000 ரூபாய் என்னையா? 5000 ரூபாய் 10000 ரூபாய் போட்டு விடுதே. ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு செக்அப்புக்கு போகணும்ல போகலையா? ஆமா ஆஸ்பத்திரிக்கு போகணும்க்கா. வாரே வாரே, நானும் அக்காவும் வாரேன்னு நம்ம எல்லாரும் போவோம் ஆஸ்பத்திரிக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னா வாரேன்ன. சரிக்கா, அக்காவையும் கூட்டிட்டு வாக்கா வரும்போது. சரி சரி, 10000 ரூபாய் போட்டு விடுதேன். அவளை எடுத்து எடுத்து உன் கையில கொடுக்க சொல்லு என்னம்மா. நான் ரீசார்ஜ் போடுதேன். நான் ரீசார்ஜ் நீங்க அக்கா 10000 ரூபாய் போடுதா? என்ன மனச வயாம 100 நேரம் கூடுவாரு என்ன? பிரியா ஆஸ்பத்திரிக்கு போனோம். என்ன ஆஸ்பத்திரிக்கு போனோம்? ஆமா, நீ அக்கா பைசா போட்டு விட்டாலும் அதை போய் ஏடிஎம்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 10000 தான் முடிஞ்சு போயிட்டா? ஆமா. எடுத்துட்டு வந்துட்டியா பைசாவை? எடுத்து வீட்டுக்கு அரிசி வாங்கினேன். எனக்கு 2 டிரஸ் எடுத்தேன், பிள்ளைக்கு 2 டிரஸ் எடுத்தேன். பிரியா ஆஸ்பத்திரிக்கு போனோம். பிரியா எனக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போனோம்? அதான் 1 வருஷம் கஷ்டம் நடக்கணும். எதுக்கு எதுக்கு போகணும்? எனக்கு ஒரு மாதிரி எதுக்கு இப்படி வாடகை அடிக்கி
ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரெகோவுக்கு கால் பண்ணிருந்தேன்.
உடம்பு எப்படி இருக்கு என்ன யாருன்னு கேட்க. அவங்கள பத்தி என்ன பேசணும் இல்ல அப்போ கேட்டேன், எப்படி இருக்க, நல்லாதான் இருப்ப, பிரியா ஒண்ணு நல்லா பாத்துட்டு இருப்ப அப்படின்னேன். அப்பதான் அவன் சொன்னா ஃபீல் பண்ணி அப்பதான் தோணுச்சு பாரமா இருக்கு, அதான் சரி உங்க உன்னை பார்த்து பேசிட்டு போலாமே வந்தேன். என்ன பிரியா இப்படிமே பண்ணிட்ட, ரூபா இல்லாம என்ன பண்ண முடியும், பணம் வேணும் தானே, பணம் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியுமா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், சாப்பாடு பாக்கணும், என்னெல்லாம் இருக்கு, லைட் பில் கட்டணும். என்ன பிரியா இவ்வளவு அசால்ட்டா, பணம் இல்ல அதனால வந்துட்டேங்க. ஏன் நீ மேரேஜ் பண்ணச்சுல என்னெல்லாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, நீ அவங்க கையை பிடிச்சோம் அவங்க உங்க கையை பிடிச்சோம், வாழ்வியலும் தாழ்வியலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் தானே கூட இருப்பேன், நீங்க மரணம் பிரிக்கும் வரை கூட இருப்பேன் நீங்க. இப்ப ஒரு நோய் வந்ததுக்கு பண பிரச்சனை வந்ததுக்கு விட்டுட்டு வந்துட்ட, அவ்வளவுதானா, அவ்வளவுதானா உங்க கல்யாணம். ஏன் காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லறியே, இப்போ அவனால அவனால முடியல, அவன் வேணும்ட்டு அப்படி உட்காரல, உனக்கும் தெரியும் இது. அப்போ நீ அவனால முடியாதத பண்ண பண்ணனா அவனால மட்டும் எப்படி பண்ண முடியும், அப்ப நீ கொஞ்சமாதிரி யோசிச்சிருக்க வேண்டாம், அவராலதான் முடியல, அப்ப நான் போய் ஒரு ஸ்டெப் எடுக்கண்டாமான்ட்டு நீ அவ்வளவு யோசிக்கலையே. என்ன வேலைக்கு போய் சொல்றீங்களா, பிரியா இது உங்க குடும்பம், உன் புருஷன் மட்டும்தான் வேலைக்கு போகணும்ட்டு இல்ல, கஷ்டங்கள் வந்து எல்லாருக்கும் வரும், நம்ம தான் அனுசரிச்சு போகணும். ஒண்ணுக்கு வந்து பதிமூணு என்ன தெரியுமா சொல்றது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், பிறருக்கு தீங்கு நினைக்காது. பிறருக்கு என்ன, நீ உன் புருஷனே விட்டுட்டு அவங்களுக்கு தீங்கு பண்ணிட்டு வந்துட்ட, எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் சகிக்கிறது தான் பிரியா மேரேஜ். இவன் பணம் இல்ல பணம் இல்லைங்க, பணம் இல்ல கஷ்டமா இருக்கு அதனால வந்துட்டேங்க. இப்போ அவனுக்கெல்லாம் நடக்க முடியாது, அவன் கிட்ட பணம் இல்ல, அவன் கிட்ட இப்ப அவன் குடும்பமும் இல்ல, அப்ப அவனோட நிலைமைய நீ யோசிச்சு பாத்தியா, நீ வெறும் உன்னால அட்லீஸ்ட் இப்ப பணம் இல்லைனாலும் நீ எங்கேயாவது போய் உன்னால நீயே குழச்சிக்கலாம், அவனால தனியா என்ன பண்ண முடியும், நீ அத கொஞ்சமாவது யோசிக்கா. நீ இந்த அன்பு இந்த ஒண்ணு குழந்தை பதிமூணுல உன்ட்ட இல்லாத அன்பு பத்தி சொன்னேன் தெரியுமா, இப்ப நீ உன் புருஷன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்ட்டு கேளு. நான் இந்த ஆபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும், அதுலயே உனக்கு உனக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது எங்க ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நீ டெய்லி டிஃபன் பண்ணி கொடுப்பாங்கிற ஒரே காரணத்தினால அவன் இது வரைக்கும் எங்க கூட ஆபீஸ்க்கு லஞ்சே வந்தது கிடையாது, எங்க மிச்சம் போய் பண்ணா நீ மன கஷ்டப்படுவியுண்டு, அது உனக்கு தெரியுமா. ஆபீஸ்ல அவனை கலைக்கிற ஆள்களே இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க எங்க பாருங்க பொண்டாட்டி பின்னாடி போறான் அப்படி இப்படின்ட்டு, ஆனா அதை என்னைக்குமே கண்டுகிட்டது கிடையாது. கரெக்டா டைமுக்கு உனக்கு கால் பண்ணிடுவான், நீ ஒரு நாள் கால் பண்ணதுனாலும் அவனுக்கு அங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அவனுக்கு, எவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் அவனுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயே ஆகணும், பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளையில பார்க்கணும், அப்படி இருந்தவன் அவன், அதுதான் பிரியா அன்பு. இதே ஏதோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உனக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், எழுதி தாரேன், உன்ன ஒரு கஷ்டம் கூட இல்லாம பாத்திருப்பான், ஆனா நீ அப்படியே அவனை போய் தூக்கி போட்டு வந்திருக்க. மனைவி எப்படி இருக்கணும்னு தெரியுமா பிரியா, சங்கீதம் 128:3 போட்டிருக்கு, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க அப்படின்னு. அப்படி இருக்கணும், ஆனா நீ கனிதர்ல திராட்சை கொடியா இல்ல, அவனை ஃபுல் அவனை டேமேஜ் பண்ணிட்டு ஒம்பாட்டுக்கு வந்துட்ட, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் ஒரே சரீரம், உன் இஷ்டத்துக்கு பாதிய பிரிச்சுட்டு. ஆனா பைசா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவளும் என்ன செய்வா, பைசா இல்லைன்னா அவ வேலைக்கும் போகல, அவ போய் யாருக்கிட்ட கடன் வாங்குவா, அதனால அவ கோபத்துல போயிட்டா.
சரி என்ன செய்ய, வருவா பிரியா வந்துருவா. இனிமேலும் வந்தா நீ ஏத்துக்கவே என்ன? என் பிரியா வந்தான்னு ஐயா, நான் வந்து சீக்கிரமா எழுந்தி நடந்துருவேன். அவ என்ன நல்லா பாப்பா. ஆமா என்னங்க பிரியா, மன்னிச்சிருந்தேங்க என்ன, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை. இப்ப கூட நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க, நானும் உன் கூடயே தான் இருப்பேன் பிரியா.